அந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா செம ஜாலியாக போச்சு. ஒரு 7 o'clock ஆரம்பிச்சு 10:30 மணி வரைக்கும் நடத்துனாங்க. டைம் போனதே தெரில. ஸோ தனுஷும் நல்லா செம்மையாக பேசினாரு. ஃபேன்ஸ் ரெஸ்பான்ஸ் பயங்கரமாக இருந்தது. அவரை பேசவே விடல. டிவியில் போடுவாங்க நினைக்கிறேன். அது ஆகஸ்ட் 14th போடுவாங்க நினைக்கிறேன். ஒரு ரிலீஸுக்கு முதல் சண்டே போடுவாங்க. நல்லா இருந்துச்சு. அனிருத் தான் நல்ல சம்பவம் பண்ணார். கேட்குற சாங்லாம் ஃபேன்ஸ் கேட்குற சாங்லாம் பாடிட்டு இருந்தார். சாரி ப்ரோ, கட் ஆயிடுச்சு. நான் சொல்ல வந்த பாயிண்ட் வந்து இதாங்க. இப்போ மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஒரு டீமை வந்து அம்பானி ஹோல்ட் பண்ணும்போது அவர் போய் ஒரு நார்மல் பிளேயர் எடுக்க மாட்டார் இல்லைங்களா? அந்த மாதிரி அவருக்கு எடுத்தோடனே அந்த லெவலில் பண்ணணும்னு நினச்சிருப்பாருங்க. அதுதான் என்னோட தாட்டு. அதுக்கு நல்ல டைரக்டர் வச்சு பண்ணிருக்கலாம் பிரதர். நான் ஒன்று சொல்லிட்டுங்களா? இப்போ அஜித் சார் இருக்காரு, பேக் டு பேக்கு மூணுமே இவருக்கு கொடுத்தாரு, சிறுத்தை சிவாக்கு. யாருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதாங்க எடுப்பாங்க. அந்த மாதிரி தாங்க அவருக்கும் வருது. ஓகே ப்ரோ, இப்போ என்ன சொல்ல வரீங்க? படம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல வரீங்களா, இல்லை படத்தை பற்றி என்ன சொல்ல வரீங்க, உங்களுக்கு கருத்து என்ன? படம் நான் ஒன்றும் பார்க்கலைங்க. படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறேன்னு ஒத்துக்கிறேங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் இப்போ தோன்றுக புகழோடு தோன்றுங்கன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி, சார் நீங்கள் ஒரு எவ்வளோ பெரிய top 10 பிஸ்னஸ் மேன், ஒரு படம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களோட லான்ச்சு பெருசாக இருக்கணுங்க அப்படின்னு யாராவது சொல்லியிருப்பாங்க. அவர் அந்த மோட்லேயே போயிட்டாருங்க. அதுதான் என்னோட இது. அதுதாங்க தப்புங்க. இப்ப அவர் பிசினஸ் மேன் அந்த துறையில தாங்க அவர் பெரிய ஆளா இருந்திருப்பாரு. இப்ப பணம் வேற எதுவுமே சொல்லு. ஓகே, அப்புறம் இன்னொரு இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, அவரு தெரிஞ்சு ரொம்ப ஏமாறல, அவர் தெரிஞ்சுதான் இந்த அட்டம்ப்டை பண்ணியிருக்காருன்றது என்னோட பாயிண்ட்டுங்க. செகண்ட் வந்து டபுள் பேமெண்ட்டுக்காக போகிறாங்கன்னு ஒரு சைடில் நீங்கள் தான் சொல்கிறீங்க, பணம் சம்பளம் ஒழுங்காக கொடுக்க மாட்டேறீங்க, டப்பிங் பேசி முடிச்சதுக்கப்புறம் கூட காசு வர மாட்டேங்குதுன்னு. யாராக இருந்தாலும் அப்படி தாங்க பண்ணுவாங்க. அதிகம் சம்பளம் கொடுக்குறீங்க தான் அங்கே வருவாங்க. நம்ம கூட 2 வருஷத்துக்கு ஒருத்தர் ஒரு ஸ்விட்ச் பண்ணுற ஒரு கம்பெனிக்கு சேலரி அதிகம் கொடுப்பாங்க நாங்கள் போகிறோம். அந்த மாதிரி தான் என்னோட தாட்டும். நான் இவங்க போய் நடித்தாங்கன்னா எல்லாத்துக்குமே அதுக்கு ரீசன் இருக்கு இல்லைங்களா? ப்ரோ, யார் போய் நடிச்சாலும் சம்பளம் அதெல்லாம் விடுங்க ப்ரோ. அந்த 70 mm நம்ம என்ன பாக்குறோம்ன்றதுதான மேட்டர். படம் குப்பையா தான் ப்ரோ இருந்துச்சு, அது ஒத்துட்டு ப்ரோ. அவரு வந்து நம்ம பாலு மகேந்திரா சார் மாதிரியோ பாலச்சந்திர சார் மாதிரியோ எல்லாம் வரல. அவரு வந்து சங்கர் லெவல் சாருக்கு தான் போயிருக்காரு. அவர் வந்து என்ன ப்ரோ சங்கர்ன்றீங்க ஒரு செகண்ட்ல? அவர் அவர் நினைச்சுக்கிட்டாருங்க. நான் அவரு அப்படி சொல்லிங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஆடியன்ஸ் விரும்பணும்னு சொல்றீங்கல்ல, அவர் கலைப்படம் எடுக்கிறதுக்காக அவர் நினைக்கல, அவரு தன்னை முன்னிலைப்படுத்துக்காக வந்திருக்காருங்க. அதைத்தான் அவர் ட்ரை பண்ணிருக்காரு. அவ்வளவுதான் நான் சொல்ல வரேங்க. அதெல்லாம் ஓகே, ஆடு வர ஓகே பிரதர். ஓகேவா, ஆடு வந்து நம்ம காசு கொடுத்து பார்க்க போறது இல்ல. ஆனா படங்கிறது வந்து நம்ம காசு கொடுத்து பார்க்கணும், புரியுதுங்களா? அவரோட அமௌண்ட் அவர் படத்தை இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு, அவ்வளவுதான். இப்ப நம்ம படத்தை பார்த்துட்டு காசு கொடுத்து பார்த்துட்டு தான் நாங்க பேசுறோம். ஸோ அது டிசப்பாயின்ட்மெண்ட் தான். ஸோ அதெல்லாம் அவங்க பேசிருக்காங்க. கரெக்டுங்க, நான் ஒத்துக்கிறேங்க. ஆடும் கூட நம்ம டிஷ் போட்டு தாங்க பாக்குறோம். நம்ம யூடியூப்ல கூட நம்ம டேட்டா போட்டு தாங்க பாக்குறோம். நம்ம பணம் கட்டி தாங்க எல்லாமே பாக்குறோம். இல்ல ப்ரோ, அதையும் நீங்க ஒரு படம் பாக்குறதையும் ஈக்குவேட் பண்ண முடியாது. இல்ல இல்லைங்க, நான் வந்து 180 ரூபா கொடுத்து பாக்குறேன்றீங்களா? அது கண்டிப்பா கிடையாது. அது வந்து அவர் பண்ணது தப்பு, நம்மள ஏமாத்திட்டாரு. நான் ஒத்துக்கிறேங்க. நான் சொல்றது அவர் தெரிஞ்சுதான் பண்ணிருக்காரு. நான் சொல்றேங்க, நம்மளதான் ஏமாத்திட்டாரு. ஆனா அவரு ஏமாந்து நம்ம நினைக்கிற மாதிரி அவர் சிம்பத்தி அவருக்கு கொடுக்க தேவையில்லை. நான் சொல்றேன், அதாங்க என்னோட பாயிண்ட். இல்ல ஏமாத்துற அளவுக்கு எல்லாம் இந்த படத்துக்கும் அவருக்கு பெரிய சீன் எல்லாம் இல்ல. படம் நல்லா இல்ல, அவ்வளவுதான். அவ்வளவுதாங்க. அவர் ஒரு இதுல பண்ணிருக்காரு, பட் சொல்றது கரெக்ட் தான். கார்த்திக் ப்ரோ, எப்போ வரீங்க சேலம்? இந்த மந்த்ல வரேன். நீங்க ப்ரோ வரேன், வரப்ப சொல்றேன். நீங்க ஓகே, நீங்க சொல்றதுனால சொல்றேன். நீங்க ஏதோ அண்ணாச்சி வந்து தெரிஞ்சுதான் பண்ணியிருக்காரு, நம்ம போட்ட காசு வராது, வருமா வரான்னு தெரியாது. பட் ஆனால் நம்ம வந்து பாப்புலாரிட்டிக்காகவும் பப்ளிசிட்டிக்காகவும் ஒரு படம் நடிக்கலாம் அப்படின்னு நினச்சி நடிச்சாருன்னு நீங்க சொன்னீங்கன்னா அது தப்பு. அப்படிலாம் யாருமே கிடையாது. அது சினிமா புரிதல் இல்லை, சினிமா பற்றி பேசிக்கான நாலேஜ் இல்லை. அது நீங்கள் வந்து அண்ணாச்சி ஃபஸ்ட்டு படம் எடுக்க என்னங்க ஃபஸ்ட்டு படம் எடுக்கிற ஒரு அப்படி நீங்கள் சொல்லலாம். இங்கே நிறைய பேர் பல வருஷமாக சினிமாவில் இருக்கவங்களே அந்த தப்பு தான் பண்ணிருக்காங்க திரும்ப திரும்ப. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து இறைவன் நிலையில் வச்சுக்கலாம். அதை நம்ம திரும்ப திரும்ப அந்த படத்தை பற்றி பேசுகிறோம்னு நம்ம நீங்கள் நினைக்காதீங்க. அதையே வச்சுக்கலாம். அதுவே பார்த்தீங்கன்னா 20 கோடி பட்ஜெட் அந்த படத்துக்கு. ஆனால் ரெவன்யூ என்ன வந்துச்சுன்றது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். போன வாரம் தான் ரிலீஸ் ஆச்சுன்னு நீங்கள் அந்த படம்.
என்ன ரெவன்யூ வந்துச்சு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்து ரிலீஸ் ஆன படம் எப்படி ஒன்றுச்சுன்னு தெரியும். ஸோ அதுக்கான பார்த்திபனுக்கு அவருக்கும் தெரியும், 20 கோடி நமக்கு மார்க்கெட் இருக்கா, பட்ஜெட் இருக்கா, ஸ்பெண்ட் பண்ணா அது வந்துருமா இந்த கண்டென்ட்க்கு. கிட்டத்தட்ட அண்ணாச்சி படம், அண்ணாச்சி படத்தோட கம்மியா தான் இருக்கும் கலெக்ஷன் தம்னாது. அதனால 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 நீங்க வந்து அப்படி நினைக்காதீங்க. அது எல்லாருமே வந்து சினிமா அப்படின்னா ஒரு, இதை நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் கேட்ட டயலாகு, சினிமாவுக்கு வந்த புதுசுல அப்ப கேட்ட டயலாகு, நான் திரும்ப சொல்றேங்க. துப்பாக்கி படம் ரிலீஸ் ஆகுது, துப்பாக்கி 100 கோடி கலெக்ஷன் சொல்லி விளம்பரம் பண்றாங்க துப்பாக்கி ரிலீஸ் ஆனோன்னு. ஆக்சுவலாக அது உண்மையில 100 கோடி கலெக்ஷன் தான், ஓகேவா. அப்புறம் ஒரு சின்ன படம் எடுத்த ஒரு ஒரு ப்ரொடியூசரும் ஒரு ஹீரோவும் வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்போ நான் சாதாரணமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சினிமாவில், அதனால பக்கத்தில் உட்காந்து அந்த அவங்க பேசுகிற கான்வர்சேஷனை கேட்டுட்டு இருக்கேன். அப்போ அவர் சொல்கிறாரு, அண்ணே துப்பாக்கி எவ்வளோண்ணா வசூல், 100 கோடி. சரிண்ணே துப்பாக்கி 100 கோடியாக இருக்கீங்களே, நம்ம படத்தை துப்பாக்கி பார்த்த ஆடியன்ஸில் பாதி பேர் பார்த்தா எவ்வளோண்ணா வரும், 50. வேணாண்ணே வேணாண்ணே, அதில் கால்வாசி பார்த்தா எவ்வளோண்ணா வரும், 25 கோடி. அதுவும் வேணாண்ணே நமக்கு, அதில் வெறும் 10% பார்த்தா எவ்வளோண்ணா வரும், 10 கோடி. அதுவும் வேணாண்ணா நமக்கு, துப்பாக்கி பார்த்தவங்கள வெறும் 5% பார்த்தா எவ்வளோ வரும் நமக்கு, 5 கோடி. அது வராதானே, என்னென்ன இவ்வளோ பயப்படுறீங்க, படம் எடுங்க அப்படின்னு சொல்லி அந்த படத்தை ஆரம்பித்தாங்க. கடைசியாக அதை தள்ளி துண்டு போட்டு போனார், ஒரு 2 கோடி பட்ஜெட்டில், 2.5 கோடி பட்ஜெட்டில் எடுத்தார், 10 லட்சம் கூட வரல தமிழ்நாடு, ஓகேவா. இது இது வந்து எப்போ சொல்கிறேன், 10 துப்பாக்கி போல 2011 வந்த படம், 11 அந்த டைமில் சொல்கிறேன். அப்பையிலிருந்தே இந்த மாதிரி சினிமா மேலே ஒரு பைத்தியம் முடிச்சுட்டு திடீர்னு வந்து இருக்க தான் செய்வாங்க, இன்னைக்கு இருக்காங்க. இதுக்கப்புறமும் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு வந்தாலும் இந்த டைலாக் வந்து அப்படியே எவர்கிரீனாக இருக்கும். அதனால அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அண்ணாச்சி அண்ணாச்சி என்ன கணக்கு போட்டிருப்பாருன்னா, 400 கோடி ஆச்சா விக்ரம், ஓகே நமக்கு பாப்புலர் ஒரு 200 கோடி ஆகாது, சரி ஓகே 200 ஆகலாம், ஒரு 100 ஆகாது, அப்படி தான் அண்ணாச்சியே பேசிகிட்டு இருப்பாரு. அது நம்ம தப்புன்னு சொல்ல, நீங்கள் ஒன்று சொன்ன அவர் பிஸ்னஸாக ஒரு அவர் வந்து இந்த பிஸ்னஸில் ஓகே, சரவணா ஸ்டோர்ஸ் அந்த பிஸ்னஸ்ல அது ஓகே, அது வந்து அவராக கூட ஏற்படுத்தினது இல்லை, அவங்க அப்பா ஏற்படுத்தினது, அதுல வந்து அவரு அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பாவுக்கு அப்புறம் அவரு வர்றாரு, அவரு பில்ட் பண்ணது கிடையாது. அது சினிமா அப்படி கிடையாது இல்லைங்க, சினிமாவோட பேசிக் ட்ரேடு தெரியணும் இல்லை. இப்போ சேட்டலைட் சேனல் எப்படி படம் வாங்குவான், டிஜிட்டல் எப்படி படம் வாங்குவான், ஹிந்திக்கு ஏன் படம் வாங்குவான் அப்படின்றது நிறைய இருக்கு. இங்க வந்து நீங்க ஒரு ஒரு பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம்ல இருக்கும். இப்போ ஹிந்திக்கு படம் வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆக்ஷன் வேணும், ஃபைட் வேணும், இறங்கி அடிக்கணும், மாஸ் மசாலாவாக இருக்கணும், அக்காண்டா மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி ஹிந்திக்கு கேட்பாங்க. இதே டிஜிட்டலில் படம் வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த நெட்ஃப்ளிக்ஸ்லாம் வாங்குறாங்கல்ல, அந்த மாதிரி டார்க்கா த்ரில்லரா, அர்த்த சீன் என்ன, அர்த்த சீன் என்ன அப்படின்ற மாதிரி த்ரில்லிங்காக போகணும் அப்படின்ற மாதிரி டிஜிட்டலில் வாங்குறவங்க கேட்பாங்க. சேட்டலைட் சேனல் வாங்குறவங்க எப்படி கேட்பாங்கன்னா, அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், சாட்டலில் வந்து ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஆன்ட்டி வந்து சமைச்சிக்கிட்டே படம் பார்த்தாங்கன்னா குக்கரில் போய் அரிசி வச்சுட்டு விசையில் போட்டு மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் கழிச்சு வந்தாலும் அவங்களுக்கு அந்த படம் புரியணும். திரும்ப காய்கறி வெட்டிகிட்டே படம் பார்ப்பாங்க, திரும்ப போய் அந்த காயை தாளிச்சிட்டு வந்து திரும்ப வெளில வந்து உக்காந்தாங்கனாலும் அந்த படம் புரியணும் அவங்களுக்கு. அவங்க வீட்டில் யாராவது வந்து பசங்க கேட்டாங்கன்னா 2 தோசை ஊற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து உக்காந்தாலும் படம் புரியணும். இதுக்கு நடுவில் அவங்க 10 நிமிஷம் வெளிலலாம் போயிட்டு வருவாங்க, டிவி சேனலில் படம் வாங்க, அப்படி ஒரு படம் தான் டிவி சேனல்காரங்க விரும்புவாங்க. இது எல்லாமே சேர்த்து எடுக்கணும். புரியுது கார்த்திக், நீங்க சொல்றது இது இது நான் சொல்றது பெரிய ப்ரொடியூசருக்கே சொல்றேன், பெரிய ஹீரோக்கே சொல்றேன். நீங்க நீங்க நிறைய கேட்பீங்களா, ரஜினி விஜயெல்லாம் அந்த கமர்ஷியல் மீட்டில் இருந்து வெளில வர மாட்டேறாங்க, அஜித் இவங்கலாம் எல்லா பெரிய ஹீரோவும் கமர்ஷியலாக நடிக்கிறாங்க, எனக்கு காரணம் அதுதான், அவங்க எல்லா ஆடியன்ஸ்க்கான படமும் நடிக்கிறாங்க அப்படின் போது எல்லாமே கலந்து தான் பண்ண முடியும், வேற வழி இல்லை. அண்ணாச்சி அண்ணாச்சி வந்து இதுல ஒரு ஒரு பேசிக் சென்ஸே இல்லாம, பேசிக் நாலேஜே இல்லாம எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணாரு, எதுக்கு இவ்வளவு இவரு எதோ இவ்வளவு செலவு பண்ணா சன் டிவில ஒரு 20 கோடி படத்தை வாங்கிவாங்க நினைச்சு பண்ணாரா, இல்ல அமேசான் பிரைம் ஒரு 30 கோடிக்கு வாங்கிவாங்க நினைச்சு பண்ணாரா, இல்ல தமிழ்நாட்டுல உளுந்து உளுந்து எல்லாம் பாத்துருவாங்க நம்ம மூஞ்ச, நம்ம படத்தை வந்து ஒரு 2 வாரம் 3 வாரம் ஓட வச்சிருவாங்க நினைச்சு பண்ணாரா அப்படின்ற பேசிக்கே இருக்காது. அது டோட்டலாகவே வந்து அவர் செலவு பண்ணார், ஒரு படம் எடுத்துட்டார், ஓகே செலவு பண்ணி படம் எடுத்தால் ஓடிடுமா என்ன, அப்படி எதா இருக்கான்னு. கார்த்திக், 10 வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி ஒருத்தர் வராரு இல்லைங்க, ஆர்கே ரிதீஷ்னு ஒருத்தர் வந்தார் பார்த்தீங்களா, அந்த நாயகன் படம் பேக் டு பேக் ஏதோ பண்ணார். ஆமாம், அந்த அப்படி ஒரு ஆள் தான் ஒரு அவ்வளோதான். ஓ ஓகே ஓகே கார்த்திக் ப்ரோ,
இன்னொன்னு நீங்க நினைக்கிறீங்க, நீங்க பெரிய பணக்காரங்களாம் 1000 கோடி 2000 கோடி 10000 கோடி சொத்து வச்சிருக்கவங்கலாம் வந்து 50 கோடி போனா என்னங்க அப்படின்னு நினைச்சிருவாங்க. நீங்க நினைக்காதீங்க, அவங்களுக்கு தான் பெருசா இருக்கும் அந்த வழி. அதுதான் அவங்களுக்கு வந்து பயங்கர அவங்களால தான் ஏத்துக்க முடியாது, நம்மளால கூட ஏத்துக்க முடியும். நம்ம பாக்கெட்ல இருந்து ஒரு 500 தொலைஞ்சிச்சுன்னா நம்ம சாதாரணமா போயிடும். அவங்களாம் அப்படி இல்லை, பிசினஸ்ல லாஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு பிசினஸ் மேனுக்கு அந்த பணத்தை பத்தி தெரியும். 50 கோடி ரூபா லாஸ் ஆயிடுச்சுன்னா ஆஹா 50 கோடி லாஸ் ஆயிடுச்சுன்னு அவங்களால ஏத்துக்கவே முடியாது. அது இது வந்து எடுத்தோட்டாக்கள் அந்த மாதிரி எதிர்பார்க்காதீங்க, இது வேற ஜானர்ல இருக்கும். கொஞ்சம் பெண்டிங் இருந்தது. அப்ப பார்த்தேன் ஒரு நான் மாணல அந்த வெர்ஷன் இருக்கவங்க அந்த மாதிரி ஒரு படம் அப்படின்னு அப்படி எதிர்பார்க்கலாம். என்ன ப்ரோ? படத்தோட ஸ்பீடு அந்த இதெல்லாம் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்றீங்களா எப்படி? இல்ல மேக்கிங் ஆவே அந்த ஆக்சன் அந்த இதெல்லாம் அந்த சொல்றேன். ஓகே ஓகே. யுவன் பிஜிஎம் சூப்பரா இருக்கும். இந்த இசைக்காக கேக்குறீங்களா? இசை யுவன் இசையின் யுவன். ஆமா ஆமா, அவர் பிஜிஎம் லாஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் அவர் பிஜிஎம் சூப்பரா வேற லெவலில் பிரிச்சுட்டாரு. அது 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 வந்து பாருங்க நீங்க. அதுக்கு தான் சொன்னேன் அந்த டக்குன்னு அந்த இவங்களுக்கு எப்ப தோணுனா நான் மாநாள் மாதிரி இருக்குன்னு அந்த லாஸ்ட் நான் மாநாள் ஃபைட்ல ஒரு ஒரு பிஜிஎம் வரும் நீங்க அதை மனசுக்குள்ள வைப்பீங்களா? அந்த மாதிரி இதுல வந்து கிளைமேக்ஸ் ஃபைட்டுக்கு ஒரு பிஜிஎம் பண்ணியிருக்காரு, சூப்பரா பண்ணியிருப்பாரு. இல்ல இல்ல, எனக்கு எட்டு தொட்டாக்கள் அவர் டைரக்டருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பேசுறது கொஞ்சம் ரொம்ப குழந்தைத்தனமா பேசுவாரு, பிளஸ் அதனால அந்த படத்தை ரொம்ப எக்ஸ்பெக்ட். ஆமா ஆமா, அவர் எப்பயும் அப்படிதான். இந்த வாரம் வருது காட்டேரி வருது, குருதியாட்டம் வருது, சீதாராமன் வருது தெலுங்கு படம் தமிழ் டப்பிங்ல வருது, எண்ணி துணுங்கன ஒரு படம் வருது, பொய்க்கல் கோதை வருது, மொத்தம் 5 படம் வருது இந்த வாரம். ப்ரோ விக்னேஷ் சிவன் ஒரு இன்டர்வியூல ஜெயிலர் ஷூட்டிங் நெக்ஸ்ட் வீக் ஆரம்பிக்குதுன்னு சொல்றாரு, ஏதாவது அப்டேட் இருக்கா? இருந்தோம் ஒரு ரத்தம் பெயிண்ட் ஊத்துற மாதிரி ரத்தத்தை ஊத்திட்டு இருக்கீங்க போஸ்டர் எல்லாத்துலயும்.
படத்துல ஆக்சுவலா அந்த மாதிரி ரத்தமே இல்லை, அந்த மாதிரி எல்லாம் ஆக்ஷன் அந்த அளவுக்கு ரொம்ப ப்ரூட்டலா வயலண்டெல்லாம் ஆக்ஷன்லாம் கிடையாது. ஆக்ஷன் இருக்கு, நிறைய இருக்கு இருக்கு. அது ஆரம்பத்துலயே அது செட் ஆயிடுச்சு என்னமோ, அந்த பேட்டர்னே அப்படியே ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஆனா ட்ரைலர் நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கார்த்திக் ப்ரோ, ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ பத்து தலை ஷூட்டிங் எப்படி ப்ரோ ஸ்டார்ட் ஆகுது? பத்து தலை ஏதோ டேட் போட்டிருந்தேன், ஜூலை 28 ஏதோ ஒன்று போட்டிருந்தேன். இப்போதான் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. தெரியல ப்ரோ, கரெக்டாக தெரியல. அப்படி இல்லைன்னா ஆடி 12 முடிஞ்ச ஸ்டார்ட் ஆகும். Okay, bro.